அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதோடு, நாம் நோயற்ற வாழ்வை வாழ வேண்டிய அத்தியாவசிய தேவையும் இன்று எங்களிடம் காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்று நாம் எங்களுடைய வீடுகளிலிருந்து கொட்டப்படுகின்ற சமையலறை கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரிப்பது தொடர்பாக பார்க்கப் போகின்றோம். இதற்கு பிளாஸ்டிக் வாளி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சுற்றி சிறு துளைகளை இட்டுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வாளியின் மேல்புற மூடி பக்கத்திலேயும் வந்து கொட்டைகளை போட்டுக்கொள்ள வேணும். சமையலறையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற காய்கறி கழிவுகள், பழங்களுடைய கோதுகள், கச்சான் கோதுகள், முட்டை கோதுகள், தேயிலை மற்றும் இப்படி கடதாசி இவ்வாறானதை வைத்து நாங்கள் சேமிக்கப் போகிறோம். இந்த வாளியில் வந்து நாங்கள் கீழே மண்ணை பரப்பி அதன் மேலே வந்து இந்த காய்கறி கழிவுகள் ஏனைய கழிவுகளையும் வந்து நான் போட்டு வாரம். இதில் மிக முக்கியமாக வந்து அது மாமிச உணவுகளை சேர்க்க வேண்டாம். எண்ணெய் வகையான உணவுகளையும் சேர்க்கக்கூடாது. இவற்றை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சேமித்து வரும் பொழுது இந்த வாளியில் போட்டு மேலே மண்ணை போட்டு சிறிய அளவிலான நீரை வந்து தெளிக்க வேணும். நீர் வந்து அதிகரிக்கக்கூடாது, அதில் எதுவும் குறைவாக இருக்கவும் கூடாது. ஈரப்பதம் எப்போவும் இருக்க வேணும், அதனை பார்த்துக்கொள்ள வேணும். எப்பொழுதும் காய்கறிகளை வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டால், கழிவுகளை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டால் நல்லம். இதனை வந்து நன்கு மூடி வைக்க வேணும். வெயில் படாத இடமாக இருந்தால் நன்று. 30-60 நாளில் வந்து இது நன்கு உக்கி நல்லொரு கம்போஸ்டாக வந்து எங்களுக்கு கிடைக்கும், நல்லொரு இயற்கை உரமாக கிடைக்கும். இதனை நாங்கள் எங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கும் வந்து பயன்படுத்தலாம். விற்பனையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரித்து காணப்படுகின்றது. பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஆரோக்கியமாக வாழவும் எங்களுடைய வீடுகளில் இவற்றை செயற்படுத்துவோம். நன்றி.